குடும்பமா போய் கூப்பிட்டு கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா நடத்த முடியுமோ பிரமாம நடக்கிறோம். ஆனா சாதி முகூர்த்தம் போட்டு சுருக்கமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமா? வரவே பண்ணி அப்படி சொன்னது அப்படி இவ்வளவு கிராண்டா இவ்வளவு பிரமாணமா அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு டப்பிங் படமா இருந்தா கூட ஒரு சின்ன தமிழ் படத்துக்கு இவ்வளவு டேரக்டர்ஸ் எல்லாம் சேர்த்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவ்வளவு கூட வந்து அந்த டைரக்டர் ராஜராஜன் அவங்க எல்லாம் சேர்த்து இவ்வளவு பேர்ல வந்து சேர்த்திருக்காங்க. எடுத்துட்டு 2 நிமிஷத்துல பேசிக்கோங்க பொசுக்குன்னு இவருடைய பங்கனையே வந்து ரொம்ப சிம்பிளா பண்ற மாதிரி எல்லாரும் வந்தோமே சுருக்கமா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போனா அப்புறம் பத்திரிகையா ஒண்ணு எடுத்து வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாம் வேண்டாமா? 2 வார்த்தை சொல்றோம்னா எனக்கு ஒரு தண்ட விசாரம் வந்தாலும் ஒரு சேரம் வந்தாலும் 2 வார்த்தை கூட ஹெட்லைன் கொடுத்துருவாங்க இல்லையா? அவங்களும் வரல 2 லைன்ல சொல்லணும்னு சொன்னா அது எப்படி? சோ இவ்வளவு சிறப்பான ஒரு இதை ஏற்பாடு பண்ண இந்த படத்தினுடைய பிரேமியா படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவபிரசம் அவர்களுக்கும் அப்புறம் இங்க வரல ஆனா ரமேஷ் வர்மா இவ்வளவு சிறப்பான படத்தை என்ன கேப்டன் ஆஃப் தி ஷிப் சொல்லுவாங்களே அந்த டைரக்டர் ஐடர் பண்ணி இருப்பாரு. இருந்தாலும் படத்தை பார்க்கும்போது அவரையும் ஆனர் பண்ணுவாங்க. ஸோ அவருக்கும் இதை தமிழ்ல வந்து வசனம் நல்லா எழுதி அது மட்டும் இல்லாமல் டப்பிங்க எல்லாத்தையுமே பார்த்த ராஜராஜன் அவர்கள் அவரோட ராதாகிருஷ்ணன் அப்புறம் பாட ஆசிரியர்கள் இந்த எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் பாட்டு பாடாமல் எழுதுனவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணி வரமாக தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வாழ்க்கை வந்திருக்கும் மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் சக்தி சார்ல இருந்து அப்புறம் சமூக சிந்தனை எங்கிட்ட கேசுவாங்க வந்திருக்கோம் ஜனநாதன் அவர்கள் அவருடைய சமூக சிந்தனை அவருடைய யூனியனுக்கு கரெக்டா இருந்துருக்கு அதை முதல்ல கேட்டுக்குதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சோ அவர் முதல் கொண்டு என்னுடைய சக அனைத்து வெற்றிப்பட டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னுடைய பரிமாணம் தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பரிமாணம் தெரிவிச்சுக்கிறேன். ராசி கபூருக்கு என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வரையில நான் ஹீரோவா நடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வருது வந்துட்டே இருக்கு. ராசி கபூரை பத்தி முதல்ல ராஜராஜன் பேசும்போது சொன்னாங்க தாராட்டுவா தாராட்டு பாடவா கேட்கவா கேட்குதம்மாவா இல்ல அந்த கதை முதல்ல எங்கிட்டு தான் கொடுத்தாரு என்ன கதை என்ன இல்ல சார் ஃபர்ஸ்ட் நைட்லயே செக்ஸ் அந்த பொண்ணு பயந்துக்கிறா அப்படி அப்புறம் அதான் அந்த ஹீரோ அவஸ்தை பண்றாங்க. நான் சொன்ன சாதாரணமாவே பாங்கிலா ரொம்ப நல்ல விஷயம் இதுல முதல் நேரத்துல பொண்டாட்டி அதுக்கு மாட்டேன்னு சொல்லி பயந்துக்கிறான் அப்புறம் நான் அதுக்கே அனுபவிச்சே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க ஜனங்கள் என்ன உங்களுக்கு கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் எனக்கு சரியா வராது சரியா இது வந்து நல்ல கதை. ஏன்னா என்னுடைய நண்பனே ஒருத்த வந்து இப்படி ஒரு ராஜராஜன் சொல்லும் போது சொன்னாங்க அந்த மாதிரி என்னுடைய க்ளோஸ் அப்பா அம்மா பையன் இல்ல இப்போ என்னோட படத்துல நடிச்சிருக்கான் அவனுக்கே பர்சனல் லைஃப்ல நான் தான் கல்யாணத்துக்கு போனேன் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்புறம் திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து அழுதான் எது என்ன வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேங்க என்ன பயந்துக்கிறாங்க கைவிக்கணும்னா ஓவனு கட்டி ஒரு மாதிரி ஹிஸ்டரி அவன் ஆயிட்டாங்க இது என்ன எங்க சொன்னா நான் என்ன பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இது என்ன யாருக்கு போய் சொல்லணும் எனக்கு தெரியல அப்படின்னு கல்யாணத்துக்கு போய் காய் எடுத்து போறதுக்கு இப்ப மாட்டேன் அப்படின்னு அப்புறம் சரி நான் கொஞ்சம் யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெல்ல ஃபேமிலி டாக்டர் கூப்பிட்டு அவர்கிட்ட கூப்பிட்டு சார் இப்படி ஒரு ப்ராப்ளம் எனக்கு என்ன சொல்றது இல்லை எங்கிட்ட வந்து சொல்றேன் நான் எப்படி எனக்கு என்ன சமாதானம் சொல்றது எப்படின்னு தெரியல நீங்க எப்படியாவது அவன் நடந்து வர வைக்கிற மெட்ராஸ்ல நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டு எவ்வளவு இது பண்ணுங்க அப்படின்னா சரி வர சொல்லுங்க இது மாதிரி சில நேரங்களில் சில பேருக்கு வந்து சைக்காலஜிக்கலாம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அந்த பொண்ணு ஏதாவது பயந்துருப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் அப்புறம் டாக்டர் அட்வைஸ் பண்ணி அப்புறம் வந்து அந்த பொண்ணு கிட்ட என் வைஃப் விட்டு பேசணும் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு அப்படின்னா பார்க்கும்போது அப்புறம் ஒரு 1 வருஷம் கழிச்சு அவன் இப்படி திருந்தான் அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்தான்
மனசுக்கு ரொம்ப கஷ்டம்.
அப்புறம் ஒவ்வொரு நாள் காசு வரது சில பேருக்கு வந்து ஜெய மாட்டேங்குது. அந்த படம் பிரமாமா கலெக்ட் பண்ணிச்சு. அதனால வந்து நம்ம மூணே செலவு பண்ணி பண்ணுவோம் ஒழிய ஓவரா பட்ஜெட்ல பண்ணாதான் ஓடும் அப்படிங்கிறது வந்து தப்பான ஒருது. அதே மாதிரி வந்து இயக்குனர்கள் அப்படித்தான் சும்மா எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் பாக்குற மாதிரியே பார்த்தா சரியா வந்துடும் அப்படின்னு சொன்னா பாக்குறது வேற கவனிக்கிறது வேற. படம் உழுதுது பார்க்கல இருந்து சொன்னா எல்லாரும் தான் பார்த்தாங்க, எல்லாரும் தான் ஆடு உழுவத பார்த்து இருந்தாங்க. அந்த நியூட்டன் ஒரு ஆளு தான் வந்தா அது ஏன் உழுதுன்னு சொல்லிட்டு அதுதான் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி நிறைய வந்து பாத்துக்கிறவங்க வந்து தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா பாத்துக்கிறவங்க வந்து மேலே தட்ட ஆட ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் தான் பார்த்தாங்க கீழே ஓகேன்னு. அது எவ்வளவு ஒருத்தர் வந்து அவன் தான் நீராமிக்கிறத வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்ட் யாரோ ஒருத்தர் கட்டி குடிச்சாங்க. அதனால அது பெரிய சமாச்சாரம் இல்லை. அது மாதிரி வந்து சாதனை பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பயந்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு புதுசு புதுசா வந்தவங்க வந்து இவரெல்லாம் இப்படி இருக்காங்க நம்ம செய்ய முடியுமா அப்படின்னா நான் இன்னைக்கே என் சொல்லுவேன், சாதனையாளர்கள் வந்து பெருசா எதுவுமே சாதனையான செயல் புரியல. சாதாரண செயலை வந்து வித்தியாசமா பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். வித்தியாசமான சாதனை வந்து செயல் அவங்க பண்ணல. சாதாரண செயல கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா நல்லா பண்ண முடியும். எனக்கு இது நபி படமா இருந்தா கூட எனக்கு தெரியும். ஏன்னா இதுல ஒரு எத்தனை இடத்துல இந்த பாட்டு எழுதும் போதும் இந்த கதை வந்து வசனம் எழுதும் போதும் இந்த ராஜராஜிலிருந்து எல்லாருமே பாட்டு எழுதுனவங்க எல்லாமே சிரமப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா டப்பிங் படத்தை கூட வசனம் எழுதுறது பாட்டு எழுது சாதாரண விஷயம் இல்லை. அங்க நானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, எது நானா ஏன் நானா அப்படின்னு பேசியிருப்பாங்க. இங்க நானா அப்பான்னு தான் சொல்லணும். அப்பா அப்படின்னா வாயை ஒட்டிக்கிறது இல்லையா, இப்பு நானா வாயே சேரல. இது என்னன்னா நானா வாய் சேர மாட்டேங்க நம்ம அப்பா அப்படின்னா தெரியும். இப்ப என்ன பண்றதுன்னா அதே பேண்ட் செட்டு போட்டிருந்தாங்கன்னா காடியும் சொல்லி சமாளிச்சிடலாம். ஏன்னா காடிக்கு நிப்பு சேராது, நானா இருக்க நிப்பு சேராது, அதை சொல்லி சமாளிக்க முடியாது. அதே வில்லேஜ் இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க, சோ அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிராணவசதி இறக்கக்கூடிய அதுக்கு வார்த்தை சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரி பாட்டு எழுதும் போது டைலாக் எப்படியோ அதே அளவுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. என்னன்னா நம்ம டியூவை கேட்டு சாதாரணமா பாட்டு எழுதலாம். ஆனா இந்த டப்பிங் படத்துக்கு எழுதும் போது என்னன்னா டியூவா மட்டுமல்ல அந்த வார்த்தைகளோட அவன் ஆக்சன் சிங் பண்ணதுக்கு அது ஒரு பெரிய தொலையான சமாச்சாரம். லிப்பும் சேரணும் அவங்க ஆக்சனும் சேரணும். ஆனா இதுல நல்லா பண்ணிருக்காங்க. அவன் என்னமோ ஒரு ஆக்சன் கொடுத்தான் பாம் 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 பாம். மெயின் பிக்சர் இருக்கணும்னு
நான் என்னுடைய வளமான வாழ்த்துக்களை முதலே நான் உட்கார்ந்து போதே சொன்னேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் படம் செய்யல சார். இல்லை சார், சினிமா நல்லா தான் இருக்கு, நல்லா பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் படம் வரல, ஸ்ட்ரீட் படமும் பண்ணலாம், நிறைய படமும் பண்ணலாம்னு சொல்லி போனி சீக்கிரம் அவன் எடுக்கணும்னு சொல்லி இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மகாவாத நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.